இன்றைக்கு ஒரு தனியார் பள்ளியில் அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக. நாளை பள்ளிகள் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தற்போது நீதிமன்றம் தற்போதைக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ உடனடியாக அடுத்த கட்டமாக என்ன நகர்வு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் மேல்முறையீடோ அல்லது வேறு மனுக்களை தாக்கல் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா? அரசு தரப்பில் இதனை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புள்ளதா? அரசு தரப்பிலிருந்து உடனடியாக இதே சேம் சினாரியோவை அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. கருணாநிதியுடைய மறைவை ஒட்டி உடனடியாக அவசர வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அதுக்கு எதிராக இருந்த மெரினா பீச்சில் யாருக்கும் புதிய நினைவிடம் கட்டக்கூடாது அப்படின்ற பாமக தரப்பில் இருந்த ஒரு வழக்கு உடனடியாக இரவோடு இரவாக வாபஸ் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது மாதிரியான உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ரொம்ப கண்ணியத்தோடு தான் கடந்த காலங்களில் கையாண்டிருக்காங்க. நீதிமன்றம் இப்போ ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று, எப்போதுமே ஒரு உடல் முன்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அமர்ந்து அவங்க துயரத்திலேயே இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வச்சிருக்கூடாது, அவங்க அதிலிருந்து மீண்டு வரணும். அரசு இப்போ புதிதாக கொடுக்க போகிற மனு மீது உடனடியாக முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உடலை அடக்கம் செய்துவிட்ட பிறகு வேறு இடத்தில் மணிமண்டலம் கட்டலாம் அப்படின்னு கட்டலாமா அப்படின்றத பற்றி ஆம்ஸ்ட்ராங் தரப்பும் பரிசீலிக்கணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்ல இடத்தில் மணிமண்டலம் கட்டலாம், அம்பேத்கர் மணிமண்டபம் போன்ற விசாலமான இடமாக இருக்க வேண்டும் அப்படின்ற நிறைய சில விஷயங்களை வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. எதிர்காலத்தில் மணிமண்டலத்தில் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் இடையூறுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சில சொல்லியிருக்கு. ஸோ ராஜீவ்காந்தி சில ரெஃபரன்ஸை சொல்லியிருக்காங்க. ராஜீவ்காந்தி நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிற மாதிரியே சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உடல் தகனம் செய்யப்பட்டு வேறு இடத்தில் தகனம் செய்யப்பட்டாலும் மணிமண்டம் கட்டுவதற்கு இடம் தருவதற்கு நீதிமன்றத்திற்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றது இது மூலமாக புரிந்து கொள்ளுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜீவ்காந்தியுடைய உடல் வேறு இடத்தில் தகனம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு மணிமண்டபம் அப்படின்றது ஸ்ரீபெரும்புதூரில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ மணிமண்டபம் வேறு இடத்துல உடல் புதைக்கப்பட்டாலும் வேறு ஒரு இடத்துல ஒரு நல்ல இடமாக பார்த்து அவருக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலியோ பொதுமக்கள் கூடுவதற்கோ எல்லா வகையிலும் ஏற்ற ஒரு இடமாக அமைப்பதற்கு அரசுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையும் பார்க்கும்போது அந்த 7500 ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்படின்றது அரசு அனுமதியோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடல் அரசு கொடுக்கக்கூடிய மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மணிமண்டம் கட்டுவதற்கு வேறு இடம் அரசால் ஒதுக்கப்படுறதை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தான் ரெண்டு மிக முக்கியமான ரெஃபரன்ஸ். ஸோ நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் இது போன்ற நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க. அந்த 7500 ஸ்கொயர் ஃபீட்டில் மணிமண்டம் கட்டுவதற்கும் உடலை அடக்கம் செய்வதற்கும் அரசு ஒத்துக்கொள்ளுமா அப்படின்றதா ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதுக்கான முடிவை அரசு தெரிவிக்கும். இன்றைக்குள்ளாக இந்த விஷயத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு ஏதாவது ஒரு இடத்தை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படின்றது தான், ரெண்டு பேருமே சமரசமாகக்கூடிய இடத்துல ஒரு இடத்தை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய அணுகுமுறையாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதுக்கான முடிவு அரசு கையில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மயானம், அதாவது 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 3 மயானங்கள் இருக்குது. அந்த இடத்துல 2200 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை நாங்கள் ஒதுக்குறோம். அதுக்கு பிறகு மணிமண்டம் கட்டுவது தொடர்பாக ஆலோசிக்கலாம் அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய பார்வையாக இருக்குது. அதுதான் மாநகராட்சியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீதிமன்றத்துடைய பார்வை இதுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்ததாக வரக்கூடிய அரசு தரப்பு என்ன பதில் வருது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இருக்கும். அபிநயா தேவப்பிரியன், இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய உறவினர் வீடு அருகில் மணிமண்டபம் கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பு தெரிவிக்கிறது. மற்றொரு பரிந்துரையாக உடலை அடக்கம் செய்துவிட்டு மற்றொரு இடத்தில் மணிமண்டபம் கட்டலாம் என்ற பரிந்துரையை நீதிபதி தெரிவிக்கிறார். இவற்றை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதா? ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் பிறந்து வாழ்ந்து அவருடைய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய, அவர் நேசித்த மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் அவர் தரப்பு கோரிக்கையாக இருக்குது. மாநகராட்சி தரப்பில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு மயானத்தில் இடம் ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல வேண்டும், இங்கே தான் அவர் 17 வருஷமாக பகுஜன் சமாஜ் மாநில கட்சி தலைவராக இருந்திருக்காரு, மக்களோடு இங்கே தான் நெருங்கிய பிணைப்பில் இருந்தார், அதன் காரணமாக இந்த இடத்துல அவரை தொடர்ந்து நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த இடத்துல இடம் ஒதுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. ஸோ அந்த மாற்று ஏற்பாட்டை சென்னை சிட்டிக்கு வெளியில் வேறொரு இடத்தை அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்றது நமக்கு மிக ஒரு சந்தேகமாக தான் இருக்க அப்படின். நம்ம இப்போ நீதிமன்ற செய்தியாளர் மதன் மடன் நினைக்கிறார். மதன், என்ன நடந்தது இப்போ கடைசி அப்டேட் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், அதாவது இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே அவருடைய அந்த கட்சி அலுவலகத்தில் உள்ள எடுத்து அவருடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும், அங்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையில் தான் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும்
அந்த குறுகிய சாலையில் 10 அடி வருஷமே உள்ள அந்த குறுகிய சாலையில் இதுபோன்ற மணிபண்டனம் கட்டவும் அல்லது அவருடைய உடலை அடக்கத்தையும் அனுமதிக்க வழங்க முடியாது, சட்டத்தில் அது போன்ற இடம் இல்லை என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நீதிபதி கூட இந்த தினத்திற்கு தெரிவித்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கட்சி தலைவர் இது போன்ற சமூகத்தில் பணியாற்றியவர் இவருடைய மணிமண்டபம் என்பது வேறு இடத்தில் நல்ல பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து தெரிவித்தார்கள். எனவே அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அவங்க தெரிவித்த அந்த குறிப்பிட்ட அந்த பெரம்பூரில் உள்ள அந்த கட்சி அலுவலக இடத்தை விட மாற்ற இடத்தை நீங்கள் தெரிவிக்கலாம், அதன்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அதன்படிதான் தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பெரம்பூர் பகுதியிலேயே சுமார் 7500 சதுர அடி இடம் கொண்ட இன்னொரு நிலம் உள்ளது. அந்த நிலத்தை பொறுத்தவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் அதே உறவினருக்கு சொந்தமான நிலம், அங்கு அடக்கம் செய்யவும் மணிமண்டபம் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் கூட ஒரு குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கு வழங்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை என்று நீதிபதி தெரிவித்தார். அதே போல இந்த சென்னை மட்டுமல்லாமல் மற்ற திருவள்ளூர் போன்ற இடங்களில் அங்குள்ள இடங்களை நீங்க வாங்கிக் கொண்டு அங்கு நல்ல பொதுமக்கள் வந்து போகும் அளவில் வசதிக்கு ஏற்ப அது போன்ற இடத்தை நீங்க தேர்வு செய்யலாம், அங்கு மணிமண்டபம் கட்டலாம் என்று தெரிவித்தார்கள். எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் தற்போது அந்த ஒரு பள்ளியில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பள்ளி இயங்க உள்ளதால் நாளை வரைக்கும் அங்கு வைத்திருக்க முடியாது. எனவே உடனடியாக இன்று அரசு ஒதுக்கும் அந்த இடத்தில் அவருடைய அடக்கம் செய்யுங்கள், அதன் பிறகு புதிய இடம் தொடர்பாக மனுவை அரசிடம் கொடுங்கள், அந்த மனு பரிசீலிக்கப்பட்ட பிறகு அனுமதி வழங்கும் பட்சத்தில் அங்கு மணிமண்டபம் கட்டி அவருடைய உடலை அங்கு மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை தற்போது தெரிவித்தார்கள். எனவே இதன் பிறகு மீண்டும் இத்தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் பேசிவிட்டு இன்று பிற்பகல் 2:30 தெரிவிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு தகுந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன் மதன், இப்ப ஆம்ஸ்ட்ராங் தரப்புல உடலை மாநகராட்சி மயானத்தில் புதைப்பதற்கு ஒத்துக்கொள்கிறாங்களா, வேறொரு இடத்துல மணிமண்டபம் கட்டுவதற்கு அவங்க சரி சொல்றாங்களா, விஜயகாந்த் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அவங்க தொடர்ச்சியாக ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க மாநகராட்சி அனுமதி கொடுத்ததா? ஏன்னா அங்க சுத்தியும் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இடம் இருக்கக்கூடிய இடம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், ஆனா சுத்தியும் அங்க வீடுகள் இருக்கு, நகரோடைய மிக மையமான பகுதி, அங்க மாநகராட்சியும் தமிழக அரசும் அனுமதி கொடுத்திருந்தாங்களா விஜயகாந்த் உடலை புதைப்பதற்கு? கண்டிப்பாக இன்று ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்திற்கு எப்படி தமிழக அரசே உடனடியாக அவருடைய கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்யவும் அங்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அனுமதி வழங்கியதோ அதே போல தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் அரசு வழங்க வேண்டும், ஆனால் தாங்கள் கொடுத்த மனு மீது அரசு இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோடு அந்த அந்த ஒதுக்கப்பட்ட நிலம் அது குடியிருப்பு பகுதி கிடையாது, அது ஒரு கமர்ஷியல் இடம், எனவே அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொது மக்கள் எளிதாக அங்கு வரலாம் போலாம், அதனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எனவே அந்த இடத்துக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு எந்த ஒரு விதிமீறலும் கிடையாது. ஆனால் தற்போது ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட இடத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 அடி அகலம் கொண்ட அந்த சாலையில் அமைந்துள்ள ஒரு குறுகிய இடம், அதுவும் 2000 சதுர அடிக்கு குறைவாக உள்ள இடம், அந்த இடத்தில் இது போன்று நினைவிடம் அமைக்கப்பட்டால் ஒருவேளை இந்த வீர வணக்க நாள் என்று 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வருவார்கள் அந்த இடத்திற்கு. அப்போது இந்த நடைபெற்ற சம்பவம் போல சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே விஜயகாந்துடைய அந்த நினைவிடம் ஒப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை வாதத்தை எடுத்து வைக்க கூடாது என்ற விஷயத்தை இன்று நீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது. அதே போல ராஜீவ்காந்தியுடைய மரணத்தை குறிப்பிட்டார்கள், அதாவது அவருடைய அந்த ஒரு மணிமண்டபம் இங்கே தமிழகத்தில் இருந்தாலும் கூட அவருடைய உடலானது டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது. எனவே தற்போது தமிழக அரசு ஒதுக்கும் அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்து விட்டு பிறகு மணிமண்டபம் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள், தேவைப்பட்டால் அந்த உடலை மீண்டும் அங்கே மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக 2:30 அவர்கள் தரப்பிலிருந்து பதிலளிக்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன் தகவலுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.